கள்ளச்சாராயம், அது நாட்டுச்சாராயம்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டுச்சாராயம் வந்து அது வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 50 கிலோ வெள்ளத்தை போட்டு, கடுக்காய் பவுடரை போட்டு, பேட்டரி செல்லு இந்த மாதிரி பொருள் எல்லாம் போட்டு தண்ணியை ஊற்றி அதை க்ளோஸ் பண்ணி பூமியில் குழி வெட்டி அதை புதைச்சிடுறாங்க. ஒரு 1 வீக் கழித்து அதை எல்லாம் அப்படி நுரைச்சி சாக்கடை மாதிரி ஒரு திரவமாயிடும். அந்த திரவத்தை எடுத்து பானையில் ஊற்றி கீழே இருந்து ஹீட் பண்ணுறாங்க. இதுதான் வடிசாராயம் சொல்லுவாங்க. அதாவது கள்ளச்சாராயம், நாட்டுச்சாராயம் இதெல்லாம் இதுதான். ஆக்சுவலாக விற்கலாமா, லீகல் அது? ரம், ஜின், பீர், விஸ்கி இது எல்லாமே வந்து ஒரே எரிசாராயம் தான். அதுல அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். ஒரு குவார்ட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவங்களுக்கு 20 ரூபா தான் அதுக்கு செலவாகும், அந்த பாட்டிலோட சேர்ந்து. ஆனா விக்கிறது அந்த கடைகள்ல 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கடையில் இருக்கிறவங்க 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறதாலும் சொல்றாங்க, அது நமக்கு தெரியாது. இந்த மீத்தேல் ஆல்கஹால் அருந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்களுக்கு ட்ரீட்மெண்டே ஈத்தேல் ஆல்கஹால் தான். அந்த கள்ளச்சாராயம் தயாரிக்கிறவங்க கூட அதில் வரக்கூடிய சாராயத்தில் 30% மேலே இருக்கும் அப்படிங்கிற இருக்காது அனைமா இருக்காங்கிறதுக்காக அதில் தண்ணி கலந்து அவர்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்து பார்ப்பாங்க. ஐயோ, குடிச்சு பார்த்தா அவருக்கும் ஒன்றும் இல்லைனா தான் அது விற்பனை கொண்டு வருவாங்க. இந்த குரங்கு இதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இதுலேயே அதான் நடந்துருக்கு. விஷ சாராயம்னு இருக்கு பாருங்க, அது மட்டும் இருந்தால் மட்டும்தான் ஜாமீன் கிடையாது. உடனே ரெண்டாவது எல்லா கேஸுமே ஃபைனபிள், ஃபைன் கட்டினா போதும், அது ஓடிடுவாங்களே. அதனால ஃபைன் கட்டிட்டு ஈஸியாக பண்ணிடுறாங்க. காவலர்கள் வந்து 10 பேர் தான் நமக்கு. அந்த 10 பேரை என்ன பண்ணுவோம், 10 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒவ்வொரு ஆளை நியமிச்சிருவேன். அந்த ஏரியாவில் அவங்க காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே போய் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து சொல்லணும். அங்கே ஏதாவது சாராயம் வித்துட்டுருக்காங்க, இல்லை ஊரல் போட்டிருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே வித்துக்கிட்டு இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. சில வித்துட்டுருக்க இடத்துல போய் இவங்களும் போய் பார்த்து பேசிட்டு காசு கூட வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆக இது வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது அவங்களுக்கு. அரசியல் சப்போர்ட் இதுல நிறைய இருக்குமோ சார்? நிச்சயமா இருக்கு. இல்ல, பஞ்சாயத்து கவுன்சிலர்கள் யாராவது இந்த சாராய விளக்கில கைது செய்யப்பட்டா அவங்க பதவியை வந்து கலெக்டரே நீக்கிடலாம். வெல்கம் டு தமிழ்மந்த். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடியோவோட என்றைக்குமே ஸ்பெஷல் கெஸ்ட் ரிட்டையர்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ராஜாராம் சார் தான். சரி, இன்னைக்கு என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து சாராயம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். குடிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி ஒரு எனர்ஜி வந்துடும். சாராயத்தினால நிறைய குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு, நிறைய பேர் சாராயம் குடிச்சு செத்துருக்காங்கன்னு சொல்லிட்டுலாம் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு தான் இருந்திருக்கு. ஆக்சுவலாக சாராயம்னா என்ன, இது எங்கே ஆரிஜினேட் ஆச்சு, இதை பற்றி இன்னைக்கு டீட்டெயில்டாக நம்ம கூட பேச போகிறாரு. வணக்கம் சார். சார், ஆக்சுவலாக சாராயம்னா என்ன? சாராயம் அப்படிங்கிறது வந்து கரும்பு சாறு, அந்த கரும்பு சக்கை இருக்கு இல்லையா, அந்த சக்கையிலிருந்து ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு போதை வஸ்து. இது வந்து இதிகாச காலங்கத்திலே இருக்குது. அப்போ அது வந்து சோமபானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டோட பழைய போதை வஸ்துக்கள் எதுனா இந்த மாதிரி சாராயம், கல், அதுக்கப்புறம் அந்த சுண்டிச்சோறுன்னு சொல்லுவாங்க, கஞ்சா, இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டோட ஒரிஜினல் அதாவது போதை வஸ்துக்கள். இதில் இந்த சாராயம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு வகைப்படுது. ஒன்று வந்து ஆலைகள் மூலமாக தயார் பண்ணி அது பண்ணி கொடுக்கறது, அது ஒரு வகை சாராயம். அது தான் வந்து பிராண்டி அப்படிங்கிற பேரில் வந்து இப்போ கவர்மெண்ட் அரசாங்கமே வந்து மதுக்கடைகள் மூலமாக வைக்கிறாங்க. இன்னொன்று கள்ளச்சாராயம், அது நாட்டுச்சாராயம்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டுச்சாராயம் வந்து கள்ளத்தனமாக கிராமங்களில், மலைகளில், காடுகளில் உற்பத்தி பண்ணுறாங்க. ஆக அதை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பேரல் எடுத்து அதில் வெல்லம், ஒரு 50 கிலோ வெல்லத்தை போட்டு, கடுக்காய் பவுடரை போட்டு, பேட்டரி செல்லு, அப்புறம் வேலைமரப்பட்டை இந்த மாதிரி பொருள் எல்லாம் போட்டு தண்ணியை ஊற்றி அதை க்ளோஸ் பண்ணி பூமியில் குழி வெட்டி அதை புதைச்சிடுறாங்க. ஒரு 1 வீக் கழித்து அதை எல்லாம் அப்படி நுரைச்சி சாக்கடை மாதிரி ஒரு திரவமாயிடும். அந்த திரவத்தை எடுத்து பானையில் ஊற்றி கீழே இருந்து ஹீட் பண்ணுறாங்க. மேலே அதுக்கு மேலே இன்னொரு பானை வைக்கிறாங்க. இந்த பானையிலேருந்து அந்த பானைக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழியை மட்டும் வைக்கிறாங்க. இங்கே கீழே ஹீட் பண்ணுறப்போ இது ஆவியாகி மேலே உள்ள பானைக்கு போகுது. அந்த மேலே உள்ள பானைக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிடுறாங்க. ஆக இங்கேருந்து போகக்கூடிய ஆவி அந்த ரெண்டாவது பானைக்கு போனப்போ அந்த மேலே இருக்கிற குளிரில் பட்டு கண்டன்ஸ் ஆகி அதுக்கு இடையில வந்து ஒரு தட்டு மாதிரி ஒன்று வச்சிடுறாங்க. அதில் வந்து கண்டன்ஸ் ஆகி சுட்டு சுட்டாக விழுது.
அதை வந்து ஒரு டியூப் வழியாக சைடில் எடுத்து கொண்டு வந்து ஒரு இதில் வச்சிடுறாங்க. அதில் வந்து சுட்டு சுட்டாக அப்படி இதுதான் வடி சாராயம்னு சொல்லுவாங்க. அதாவது கள்ளச்சாராயம், நாட்டு சாராயம், இதெல்லாம் இதுதான். ஆலைகளில் தயாரிக்கிற சாராயம் எப்படின்னா, அங்கே வந்து கரும்பு ஆலைகள் இருக்குது. அந்த கரும்பு ஆலைகளில் கரும்பை எடுத்துட்டு கரும்பை நல்லா பிழிஞ்சு அந்த சாரை எடுப்பாங்க. அது கூட சில கெமிக்கல்ஸ் சேர்ந்து அதை வந்து அது மூலமாக சக்கரை தயார் பண்ணுறாங்க, கிறிஸ்டல்ஸ் சக்கரை. அந்த சக்கரை தயார் பண்ணதுக்கப்புறம் அந்த வேஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த மண்டவெல்லம் கழிவு மாதிரி இருக்கும், அது பேர் மொலாசஸ்னு பேர். அந்த மொலாசஸ் தான் வந்து இந்த சாராய ஃபேக்ட்ரி, அதுக்கு வந்து மூலப்பொருளே அதுதான். அதோட வேஸ்ட்டு பொருள் எங்கள் சர்க்கரை ஆலையோட வேஸ்ட்டு பொருள், ஆனால் சாராய ஆலைகளுக்கு அதுதான் மூலப்பொருள் மொலாசஸ். இந்த மொலாசஸ் என்ன பண்ணுறாங்க, தண்ணியில் கரைச்சி சில கெமிக்கல்களை சேர்த்து அதை கொதிக்க வைக்கிறாங்க. அது பெரிய டர்பனில் வச்சு கொதிக்க வச்சு அது ஆவியாக போகுது பெரிய பெரிய பைப்புகளில். அந்த பைப்பில் போகிறப்போ அந்த பைப்பை சுற்றி தண்ணி குளிர்விக்கிறதுக்காக தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி வந்து அப்படி அது மேலே படுறப்போ இந்த பைப்பில் வரக்கூடிய ஆவியை வந்து கண்டென்ஸ் ஆகி குளிர்ந்து அது வந்து சுட்டுச்சுட்டா சாராயமாக ஒடி ஆரம்பிச்சு அந்த சாராயத்தை கம்ப்ளீட்டாக ஒரு இதில் ஸ்டோரேஜ் பண்ணிடுறாங்க. இந்த சாராயம் வந்து எரி சாராயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எரி சாராயம் வந்து 100% சாராயம். இந்த சாராயத்தை குடிச்சா இறந்து போயிடுவாங்க. ஏன் சார் அவ்வளோ வஸ்டான விஷயத்தை மக்கள் குடிக்கிறாங்க? அதான் அதான் சொல்கிறேன். அதாவது அந்த 100% சாராயம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் எரி சாராயம்னு பேர். அந்த எரி சாராயத்தை தண்ணி கலந்து 30% வரைக்கும் சாராயம் இருந்தாச்சுன்னா ஒரு மனிதன் வந்து குடிச்சிக்கலாம். அதுக்கு மேலே அதில் வந்து சாராயம் இருந்தால் அவனோட உயிர் போயிடும், அவனுக்கு பாதிப்புகள் ஏற்படும். ஆக 0-30% தான் அந்த சாராயம் இருக்கணும். ஆக அந்த எரி சாராயத்தை 100% கிடைச்ச எரிசாராயத்தை தண்ணீர் கலந்து 30%, 20%, 10% அதுக்கு இந்த மாதிரி தண்ணி கலந்து கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதில் கலர் அண்டு ஸ்மெல் அதுக்குன்னு சொல்லி எசன்ஸ் கலக்கிறாங்க. அந்த எசன்ஸ் கலந்து விற்க அந்த உருவாகக்கூடியது தான் என்னென்னா ரம், ஜின், பீர், விஸ்கி, இது எல்லாமே வந்து ஒரே எரிசாராயம் தான். அதில் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனால் அதில் கலக்கக்கூடிய எசன்ஸ் இருக்க அந்த எசன்ஸ்னால தான் இது ஒன்று ஒன்று ஒவ்வொரு விதமாக இது பண்ணுது. இப்போ விஸ்கிக்கில் வந்து 28% இருக்கும், ரம்மில் வந்து 25% இருக்கலாம். அது மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் வித்தியாசப்படும். பீர் வந்து 10%, 15% தான் இருக்கும் சாராயம். ஆக இது மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து அந்த மது ஆலைகள் அதை வந்து அவங்களுக்கு தயாரிக்கக்கூடிய காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. உதாரணத்துக்கு சொல்ல ஒரு குவார்ட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 20 ரூபா தான் அதுக்கு செலவாகும் அந்த பாட்டிலோடு சேர்ந்து. ஆனால் விற்கிறது அந்த 20 ரூபாய்க்கு அவங்க தயார் பண்ணி அதை 30 ரூபாய்க்கு டாஸ்மாக் அப்படிங்கிற அரசு நிறுவனத்துக்கு விற்றுறாங்க. அரசு நிறுவனம் அதை வாங்கி அவங்களோட கடைகளுக்கு கொடுத்து அந்த கடைகளில் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த கடையில் இருக்கிறவங்க 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறதாலும் சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியாது. ஆக இந்த 70% 70 ரூபா நான் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதை வந்து டாஸ்மாக் போகுது. அந்த அரசாங்கம் தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 10,000 கோடி 30,000 கோடி 40,000 கோடி கிடைக்குன்னு சொல்கிறாங்க, அதுதான் அதோட வருமானம். இப்போது இந்த ஆல்கஹால் இப்போ சொன்னோம் இல்லையா, இது வந்து ஈத்தேல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈத்தேல் ஆல்கஹால் குடிக்கலாம். அதே ஆலைகளில் மீத்தேல் ஆல்கஹாலும் தயாரிக்கிறாங்க. அந்த மீத்தேல் ஆல்கஹால் இதை எத்தினால், ஈத்தேல் ஆல்கஹாலை எத்தினால்னு சொல்லுவாங்க, மீத்தேல் ஆல்கஹாலை மெத்தனால்னு சொல்லுவாங்க. ஈத்தேல் ஆல்கஹால் வந்து பர்சன்டேஜ் ஜாஸ்தியானா மனுஷன் வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, வயிறுலாம் புண்ணாயிரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் 30%க்குள்ளே இருந்தால் ஒன்றும் பெரிய லெவலில் பிரச்சனை இருக்காது. ஆனால் மீத்தேல் ஆல்கஹால்ங்கிறது வந்து இந்த ஈத்தேல் ஆல்கஹால் கூட சில கெமிக்கல்களை சேர்த்து எதுக்காகனா தொழிற்சாலை பர்பஸுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போது நம்ம ஸ்கூலில் கூட அந்த இது இருக்கும், இது நம்ம இதை கொதிக்க வைக்கிறதுக்கு ஒரு விளக்கு இருக்கும், அந்த விளக்கு பாருங்கள் அந்த மெத்தனாலில் தான் எரியுது. அதே மாதிரி மாத்திரைகள் தயார் பண்ண, பெயிண்ட்டுகள் தயார் பண்ண, இதை மாதிரி தொழிற்சாலை பர்பஸுக்கு மீத்தேல் ஆல்கஹால் யூஸ் ஆகுது, மெத்தனால் யூஸ் ஆகுது. ஆக யார் யாருக்கு எதுபோல் தேவையோ அதை வந்து அவங்க அந்த மதுகாலிகளுக்கு அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து தயாரிக்கையிலேயே ஈத்தேல் ஆல்கஹால் தனியாக தயாரிச்சுட்டு அது கூட தயார் பண்ணி மீத்தேல் ஆல்கஹால் என்ன பர்சன்டேஜில் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணி கொடுப்பாங்க. அது அங்கேருந்து தயார் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த கன்சர்ன் ஃபேக்டரிக்கு போய் அவங்க அன்னன்னைக்கு தேவை எவ்வளோ தேவையோ எவ்வளோ ப்ரொடக்ஷன் யூஸ் ஆகுதோ மீதி அங்கே ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அங்கே தயார் பண்ணி இங்கே வர்ற வழியில் அதை வந்து திருடுறாங்க.
இங்கே வந்த இடத்துல யூஸ் பண்ணையில் 10 லிட்டர் இன்றைக்கி யூஸ் பண்ணோம்னா 100 லிட்டர் யூஸ் பண்ணா சொல்லி மீதி 90 லிட்டர் வெளியே எடுத்துடுறாங்க. அந்த மீத்தையில் ஆல்கஹால் அருந்துனா நிச்சயமாக சாவு தான், அதில் மாற்றமே கிடையாது. ஆர்டினரி சாராயம் அதாவது ஈத்தையில் ஆல்கஹால் குடித்தா தொண்டை கரகரன்னு எரிச்சல் இருக்கும், ஆனால் மீத்தையில் ஆல்கஹால் குடித்தா இனிப்பாக இருக்கும், ஜூஸ் மாதிரி இருக்கும். அதை குடித்தா உங்களுக்கு இனிப்பாக தான் இருக்குமா தவிர அந்த கரகரப்பு இருக்காது. ஆனால் அந்த 1 லிட்டர் மீத்தையில் ஆல்கஹால் எத்தனை லிட்டர் தண்ணியை கலந்தாலும் அது விஷ சாராயம் தான், அதை இறந்துனா நிச்சயம் இறந்து போயிடுவாங்க. ஆக இது விஷ சாராயம், அது எரி சாராயம், இது நாட்டு சாராயம். வித்தியாசம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இப்போ இந்த மீத்தேல் ஆல்கஹால்னால இப்போ ஏற்பட்ட சாவு எல்லாமே இந்த விஷ சாராயத்தினால. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஷார்ட்டேஜ், அதாவது ஒரு திருநாள், ஒரு கல்யாணம், இல்லை ஒரு கோயில் திருவிழா, இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அதிகமான தேவைகள் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் இந்த கள்ளச்சாராயம் விற்கக்கூடியவங்க இந்த எரிசாராயம் சாரி இந்த மீத்தேல் ஆல்கஹாலை வாங்கிட்டு வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வர வழியில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து எடுத்து கொண்டு வந்து அதை கலந்து விற்றுறாங்க. அதை குடிச்சனால தான் இத்தனை பேர் இறந்து போகிறாங்க. அதை குடித்தாச்சுன்னா முதல்ல பாதிக்கப்பட்டது கண், ரெண்டாவது லிவர், அப்புறம் மூணாவது இதயம். அதை சாப்பிட்டவங்க பிழைக்கிறது ரொம்ப அபூர்வம். இப்போவே பாருங்கள் கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே இறந்துருக்கா சொல்கிறாங்க. ஆக இந்த மீத்தேல் ஆல்கஹால் அருந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஈத்தேல் ஆல்கஹால் தான். இதே பிராண்ட் விஸ்கி தான் உங்களுக்கு அதிகமாக குடிக்க வச்சா அதை நியூட்ரலைஸ் பண்ணுமா? எனக்கு இப்போதான் நீங்கள் சொன்னது புரியுது. அந்த காலத்தில் ஒரு சில பாட்டிமாங்கெல்லாம் சொல்லுவாங்க, புள்ள பெற்றவங்களுக்கு வந்து அந்த சளி பிடிக்காமல் இருக்க லைட்டாக பிராண்டி ஊற்றணும்வாங்க. ஏன்னா இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு பாப்பா, அந்த மாதிரிலாம் இருக்கா சார்? அது வந்து ஆக்சுவலாக ஆல்கஹால் வந்து அது கொஞ்சம் ஹீட்டு தானே, ஹீட்னால அதனால அந்த சளி மற்ற இதெல்லாம் அது குறைக்கும், குறைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆக்சுவலாக அந்த சாராயம்ன்றது எங்கே ஆரிஜினேட் ஆச்சு சார், எந்த எங்கே வந்து உருவாச்சு அப்படி ஒரு விஷயமே? சாராயங்கிறது வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பழங்கள்லாம் போட்டு அவங்க தோட்டத்தில் தயாரிச்சிருக்காங்க. அது வந்து அப்புறம் வந்து வியாபாரம் நோக்கோட வரையில் வந்து இது மாதிரி பேட்டரி கேட்டை அந்த இதில் வேலம்பட்டையெல்லாம் போட்டு அது வந்து அதாவது அந்த பொருள்கள் எல்லாமே உடந்து உடலுக்கு பாதிப்பை ஏற்படக்கூடிய பொருள், கள்ளச்சாராயம். ஆமாம், அதனால் அது கள்ளச்சாராயங்கிறாங்க. அந்த கள்ளச்சாராயம் தயாரிக்கிறவங்க கூட அதில் வரக்கூடிய சாராயத்தில் 30% மேலே இருக்கும் அப்படிங்கிற இருக்காது அனைமா இருக்காங்கிறதுக்காக அதில் தண்ணி கலந்து அவர்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்து பார்ப்பாங்க. ஐயோ, குடிச்சு பார்த்தா அவருக்கும் ஒன்றும் இல்லைனாதான் அது விற்பனை கொடுத்து. இந்த குரங்கு இதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இதுலேயும் அதான் நடந்திருக்கு. இதுலேயும் இந்த வியாபாரிகள் வந்து அதில் யாரோ ஒரு அம்மாவாசைன்னு கூட பேர்லாம் போட்டிருந்தாங்க, அவரும் கூட அவர் குடிச்சு பார்த்துருக்காரு. அவர் குடிச்சு பார்த்துட்டு அவரும் அட்மிட் ஆகிட்டாரு. அவர் விக்கிறவரு, ஆனா அவரும் பாதிக்கப்பட்டவரா போய் அட்மிட் ஆயிட்டு அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு இல்லையா. நீங்க ஹேண்டில் பண்றது கொடுக்குற நிவாரணத்தையும் அவர் வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தாரு. அம்மா 50,000 ரூபாய் அரச நிவாரணத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவர் தான் சாராயம் வித்தவர், இவர் மேல தான் வழக்கு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவரு கொடுத்த நிவாரணத்தை திருப்பி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்காக சொல்றேன்னா, இவங்க வந்து இந்த கள்ளச்சாராயம் இந்த மாதிரி அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன காரணம்னா, இப்போ தேவைகள் ஜாஸ்திங்கிறது அந்த சமயத்தில் ஒரு டெத்து இல்லை ஒரு கோயில் திருவிழா அது மாதிரி வரையில் அந்த ஊரில் தேவைகள் ஜாஸ்தி இருக்கும். அது போக அரசு மதுபான கடையில் விலை ஏக்கச்சரமாக 110 ரூபா ஒரு குவார்டர். இவங்க இந்த மாதிரி விற்கிறவங்க வந்து 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா மேக்ஸிமம் 60 ரூபா. ஆக பொதுமக்கள் வந்து அந்த ஊரில் கடை இருந்தாலும் அரசு மதுபான கடை இருந்தாலும் அதை விட்டு இதுக்கு வராங்க. என்ன காரணம்னா சீப்பாக இருக்கிறது தான். அதனால் இந்த சீப்பாக இருக்கிறனால தான் கஞ்சாவை நோக்கியும் போகிறாங்க. நம்ம ஆளுங்க சீப்பாக இருக்குன்னா எல்லாத்துலயும் கொண்டு போய் விழுந்துருவோம். அவங்க போதைக்கு அடிமையாயிட்டாங்க, பழகிட்டாங்க. பழகுனவங்க வந்து அதை நிறுத்த முடியாது. அப்போ அவங்க ஏதாவது போதைக்காக ஏதாவது பண்ணுவாங்க. சில சமயம் கூட அந்த ஒயிட் இது இருக்கு தெரியுங்களா, ஒயிட் பெயிண்ட்னு சொல்லுவாங்க, அந்த இது நம்ம இதில் அழிக்கக்கூடிய ஒயிட்னர் அதை கூட குடிப்பாங்க போதைக்கு. சிலர் பெட்ரோல் கூட குடிப்பாங்க போதை, அதாவது போதைக்காக என்னாலும் செய்வாங்க. ஏன் சார், இப்போ நீங்கள் எவ்வளோ கேசஸ் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க உங்கள் பீரியட்ல, இந்த கலாச்சாரம் எல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா? நான் வந்து மதுவிலக்கு கம்பல் புரியல 2 வருஷம் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். அதை பற்றி சொல்லுங்களேன். பொன்னேரியில் வந்து மதுவிலக்கு கம்பல் புரிய, அப்போ அது வந்து திருவள்ளூர் மாவட்டம், சென்னை நகரம் கிடையாது, திருவள்ளூர் மாவட்டம். அதில் வந்து 3 யூனிட் இருந்து, ஒரு யூனிட்டுக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், 2 SI, 2 ஹெட் கான்ஸ்டபுள், 10 PCs இருப்பாங்க. அந்த பொன்னேரியில் வந்து எனக்கு ஒரு 10 காவல்நிலைய எல்கைகள் வரும். அந்த 10 காவல்நிலைய எல்கைகளில் கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாது. கள்ளச்சாராயம் இருக்காத அளவுக்கு அவங்கள பிடிச்சி கேஸை போட்டு இல்லாத அளவுக்கு அது ஒழிக்கணும். அதுதான் எங்களோட வேலை. அதே மாதிரி அந்த மாவட்டத்தில் 3 யூனிட், இதே மாதிரி எல்லா மாவட்டங்கள்லையும் 3 யூனிட் இருக்கும். இன்னொரு யூனிட் வந்து திருவள்ளூர், அங்கேயும் இதே மாதிரி ஒரு யூனிட்டு, திருத்தணியில் ஒரு யூனிட்டு. இதில் என்ன ஆகிப்போச்சுன்னா, திருத்தணி திருவள்ளூரில் ஃபஸ்ட்டில் கள்ளச்சாராயம் இந்த மாதிரி ஒரு டெத்துக்காக சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, செவ்வாப்பேட்டை பக்கத்தில்
சாராயம் கிடைக்காதனால எங்கள் பக்கத்தில் இருக்க ஆலையிலேருந்து இதை வாங்கிட்டு வந்து மெத்தனாலை குடித்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் வந்து அந்த இன்ஸ்பெக்டரு, அதுக்கப்புறம் அங்கே இருக்க டிஎஸ்பி, அதாவது ப்ரொஹிபிஷன் டிஎஸ்பி, ப்ரொஹிபிஷன் ஏடிஎஸ்பி எல்லாரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருத்தணி யூனிட்டில் அங்கேயே ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு, அந்த இன்ஸ்பெக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆக நான் ஒரு இன்ஸ்பெக்டர் தான் அந்த மொத்த டிஸ்ட்ரிக்ட்டையும் பார்த்தேன். நான் கிட்டத்தட்ட அந்த 2 ஆண்டு காலம் அங்கே இருந்தேன். இருந்ததில் கிட்டத்தட்ட ஒரு 52 பேரை குண்டர்ச்சட்டத்தில் போட்டேன், அந்த மதுவிலக்கில் சம்மந்தப்பட்டவங்களை. அதாவது வந்து கொஞ்சம் கடுமையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. காவலர்கள் வந்து 10 பேர் தான் நமக்கு, அந்த 10 பேரை என்ன பண்ணுவோம், 10 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒவ்வொரு ஆளை நியமிச்சிருவேன். அந்த ஏரியாவில் அவங்க காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே போய் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து சொல்லணும். அங்கே ஏதாவது சாராயம் வித்துட்ருக்காங்க, இல்லை ஊரல் போட்டிருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே வித்துக்கிட்டு இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. சில வித்துட்டுருக்க இடத்துல போய் இவங்களும் போய் பார்த்து பேசிவிட்டு காசு கூட வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் வந்து தகவல் கரெக்டாக சொல்லிடணும். அடுத்த நாள் அந்த இடத்துக்கு ரைடு போவோம். ரைடு போகிறப்ப இவரை கூப்பிட்டு போக மாட்டோம், ஏன்னா இவர் தான் காரணம் சொன்னார்னு அவங்க தெரிஞ்சு இல்லையா. இடத்த விஷயம் தெரிஞ்சுட்டு வேறு ஆட்களை வச்சு ரைடு பண்ணி அன்னைக்கு பிடிச்சிட்டு வந்துடும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் நம்ம வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கணும். நிச்சயமாக அவங்க வெள்ள வழக்குகள் போட்டு அவங்களை குண்டர் சிறப்பு அது மாதிரி போட்டு சுத்தமாக ஒழிச்சாச்சுனா தான் பண்ண முடியும். அந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அரசு மதுபான விலைகளில் அந்த விலையை குறைக்கணும். ரெண்டாவது இந்த மதுவிலக்கு அமல் சட்டம், அதில் வந்து எல்லாமே பெயிலபிள், ஜாமீனில் விடக்கூடிய குற்றங்கள் தான். அந்த கேஸை பிடிச்சாச்சுன்னா அவங்க ஜாமீனில் ஸ்டேஷன்லேயே விட்டுறலாம், கோர்ட்டுக்கு போனால் உடனே விட்டுருவாங்க. அந்த விஷசாராயம்னு இருக்கு பாருங்க, அது மட்டும் இருந்தால் மட்டும்தான் ஜாமீன் கிடையாது, உடனே மற்றதுக்கெல்லாம் ஈஸியாக ஜாமீன் கிடைச்சிடும். ஓ அவங்க என்ன பண்ணுறாங்க, தவறு செய்கிறவங்க, சரி என்ன கேஸ் என்ன போட போகிறாங்க, ஜாமீனில் இருக்கு. ரெண்டாவது எல்லா கேஸுமே ஃபைனபிள், ஃபைன் கட்டினா போதும், அது ஓடிடுவாங்களே, அதனால ஃபைன் கட்டிட்டு ஈஸியாக பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு பீரியட்ல போலீஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது இல்லையா, அந்த கள்ளச்சாராயம் அங்கங்கே காய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள பிடிச்சி உள்ள போடுறதே ஒரு மிகப்பெரிய டஃப்பான டாஸ்க்காக இருந்தது. பேரலா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடிச்சு குடிச்சு எல்லாரும் செத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு எப்படி இருந்தது ஆஸ் அன் போலீஸ் ஆஃபீஸரா? அதாவது காவல்துறையில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஏடிஜிபி கண்ட்ரோலில் அந்த மதுவிலக்கு அமல் பிரிவு இருக்கு. அந்த ஏடிஜிபிக்கு கீழே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல, முன்னாடி 32 டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ 38 டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு ஏடிஎஸ்பி, ஒரு டிஎஸ்பி, அவங்களுக்கு கீழே 3 யூனிட்டு, ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு இன்ஸ்பெக்டர், 2 SI, 2 ஹெட் கான்ஸ்டபிள், 10 அதர் பீஸ் இருக்காங்க. இவ்வளோ ஸ்ட்ரென்த்தை வச்சு அவங்க நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ண முடியும், என்ன நடக்குது ஏது நடக்குங்கிறத ஃபாலோ பண்ணணும். திடீர்னு ஒரு நாள் செய்யக்கூடிய விஷயம் இல்லை, இது பண்ணக்கூடியதுக்குன்னு சில ஆட்கள் இருக்காங்க, அவங்க தான் பண்ணுவாங்க. இதில் என்னென்னா அவங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு சிலர் இருப்பாங்க, அதுதான் காரணம். மெயினாக நல்ல வருமானம் வருது, அதனால் இவங்க பண்ணுறாங்க. ஜெயிலுக்கு போக தேவையில்லை, ஓனர் ஓனர் பேரில் வேலை செய்கிறவங்கள பினாமியில் அந்த வேலை செய்கிறவங்களை அனுப்புகிறாங்க, அவங்க ஒரு கேஸுக்கு போயிட்டு வந்து பணத்தை கட்டி வந்துடுறாங்க. ஆக இது வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு அவங்களுக்கு, அரசியல் சப்போர்ட் இதில் நிறைய இருக்குமோ சார்? நிச்சயமாக இருக்கு, அரசியல் சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. அதே மாதிரி காவல்துறையிலும் கருப்பாடுகள் இருக்கு, அவங்களும் காசை வாங்கிட்டு அதை கண்டுக்காம. ஏன்னா சாராயம்ன்றது நீங்க சொல்ற மாதிரி ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல, இதுல கண்டிப்பா காவல்துறை மற்றும் காவல்துறையை தாண்டி அரசியல் சப்போர்ட் இருந்தா தானே இது இயக்க முடியும். முன்னாடி வந்து இந்த சட்டத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் இல்ல பஞ்சாயத்து கவுன்சிலர்கள் யாராவது இந்த சாராய விளக்கில் கைது செய்யப்பட்டா அவங்க பதவியை வந்து கலெக்டரே நீக்கிடலாம் அப்படின்னு இந்த சட்டத்துல அதிகாரம் இருக்கு. அதன்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ யார் யாரும் இதே மாதிரி சப்போர்ட் பண்றாங்க, இந்த வழக்கில் இந்த மாதிரி சாராயத்தில் இவர் பிடிக்கல, இவர் தான் விற்க சொன்னார், இல்லை பிடிக்கல அவர் வந்து தடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கையில் அந்த வழக்கில் அவரையும் சேர்த்தா எஃப்ஐஆரில் அவர் பேர் இருந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக அவரோட பதவி காலியாகிடும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியே போயிடும். ஆனால் அதெல்லாம் இப்போ பண்ணுறதில்ல, பண்ணும். இப்போவும் சாராயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்கும். அதாவது இப்போ இந்த அஃபென்ஸ் இப்போ நடந்து இத்தனை பேர் இறந்து போனதுனால கொஞ்சம் நாள் நிறுத்தி வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிப்பாங்க. பெரும்பாலும் இப்போ நகரத்தில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த பிராண்டி பியர் இந்த மாதிரி ஒயின்னு போயிடுச்சு, பட் இன்னமும் கிராமங்கள் இன்னும் நிறைய ரொம்ப மோசமான இடத்துல வந்து இன்னமும் சாராயம் இருக்கும்ல. அதாவது பணப்புழக்கம் கம்மி கிராமங்களில், ஆனால் போதைக்கு அடிமையிட்டாங்க. இப்போ வந்து அரசு மதுபான கடையில் விலை ஜாஸ்தி ஆகிப்போச்சு, அப்போ அவங்க குறைஞ்ச போதையை தேடி போகிறாங்க, அதனால பிரச்சனைகள் ஆகுது. ரெண்டாவது அரசாங்கமும் சட்டத்தை, இது வந்து ஸ்டேட் ஆக்டு தான், நம்ம தமிழ்நாடு அரசு போட்ட சட்டம் தான் மதுவிலக்கு அமல் பெரிய அந்த அமல் சட்டங்கிறது, இந்த சட்டத்தை மாற்றி ஜாமீனில் கிடை கொடுக்காத அளவுக்கு அந்த சட்டத்தை மாற்றணும். ஜாமீனில் போகிறதுக்கு ஈஸியாக வாய்ப்பு இருக்கனால தான் தவறுகளை தொடர்ந்து செய்கிறாங்க. இல்லைன்னா ஒரு வாட்டி உள்ளே போனாங்கன்னா 2 மாதம் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற பயம் வரும். ரெண்டாவது குண்டர் சட்டத்தில் போட்டவங்க கிட்டத்தட்ட 90% வெளியே வந்துடுறாங்க, ஹைகோர்ட்டில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஒரு 2 or 3 months.
என்ன காரணம்னா, இங்கே அவங்களுக்கு பேஸ் கேஸ் இருக்கணும், ரெக்கார்ட்ஸ் பக்காவாக இருக்கணும். ஒருத்தரை போடணும்னா 20,000-30,000 ரூபா செலவு பண்ணி போட வேண்டியிருக்கு. அப்படி போடுறப்போ கூட கரெக்டாக போட்டாங்கன்னா அவங்களுக்கு பயம் இருக்கும், வெளியே வர முடியாது உள்ளே போட்டால் அப்படின்னு. இப்போ அதையும் வந்துடுறாங்க, ஒன்று ஸ்டேஷன்லேயே ஜாமீன் விடுறாங்க, ஃபைன் கட்டிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா குண்டாஸ் போட்டால் கூட 2 மாதத்தில் வெளியே வந்துடலாம். அதுக்கு சட்டம் மாறணும். அதே மாதிரி காவல்துறையில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதிகாரிகள் மட்டுமல்ல, காவலர்கள் வரைக்கும், அவங்க தான் கீழே வரைக்கும் பழகிறவங்க, அவங்களையும் தப்பு செய்கிறாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி அரசியல்வாதிகள் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள அந்த சம்மந்தப்பட்ட கட்சி, அந்த கட்சி பதவியிலிருந்து நீக்கணும். அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி, எம்எல்ஏ இல்லை எம்சி இல்லை ஒரு பஞ்சாயத்து தலைவர், அந்த கவுன்சிலருந்து ஒன்றிய கவுன்சிலர் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களையும் அந்த பதவியை விட்டு நீக்கிறதுக்கு சட்டத்தில் வழி இருக்குது. அதை பயன்படுத்தணும். பயன்படுத்தி பண்ணாதான் பயம் இருக்கும், நிச்சயமா இந்த மாதிரி அஃபென்ஸ்லாம் குறையும். சாராயம் ஆக்சுவலாக விற்கலாமா, லீகல்? அது அரசு மதுபான கடைன்னு வச்சிருக்காங்க, அங்கதான் விற்கலாம், மற்ற இடத்துல விற்க கூடாது. விற்க கூடாது, ஆனா தைரியமா வித்துக்கிட்டு இருக்காங்களே, இது ஏன்? அதான் சொல்றோம் இல்லையா, காவல்துறையில கருப்பாடுகள், அரசியல்வாதிகள், மக்களுக்கு வந்து தேவைகள் சீப்பாக கிடைக்குது, அதை பயன்படுத்திட்டு அவங்கவுங்க லாபம் சம்பாதிக்கிறது. சாராயம், அதாவது கள்ளச்சாராயத்தால் வரக்கூடிய ஆபத்துகள் என்னென்ன சார்? நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இப்போ சாராயத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்பும் கள்ளச்சாராயத்துலையும் ஏற்படும். ஆனால் நல்ல சாராயம் அப்படின்னு சொல்லி அரசு மூலமாக கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சு பக்காவாக இது பண்ணி பண்ணி செக் பண்ணி கொடுக்குறாங்க. 30%னா 30%க்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இவங்க வடிக்கக்கூடிய சாராயத்தில் எது இருக்குன்னு சொல்ல முடியாது. அது இந்த விஷ சாராயம் இருக்கு இல்லையா, இது என்ன சொல்கிறாங்கன்னா, நார்த் ஜோன் ஐஜி அவங்க பேட்டியில் கொடுத்துருந்தாங்க. அந்த கொரோனா டயத்தில் ஒரு குடோன் இருக்குதாங்க மதுரவாயில் பக்கம், இங்கே சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து 60,000 லிட்டரு இந்த மெத்தனால் மீத்தைல் ஆல்கால் விஷ சாராயம் வந்து அங்கே குடோனில் இருக்குது. அந்த கொரோனா டயத்தில் அந்த ஃபேக்ட்ரியை மூடிடுறாங்க, அதாவது குடோனையும் மூடிடுறாங்க, அது அப்படியே வேஸ்ட்டாக இருக்குது. அதை வேற ஒருத்தர் இப்போ வாங்கியிருக்காரு. அப்போ இதை என்ன பண்ணணும்னு தெரியாமல் அதை வந்து கிராமத்தில் உள்ள சாராய வியாபாரிகளுக்கு குறைஞ்ச 100 லிட்டர் என்னமோ கொடுத்துருக்காங்க. 60,000 லிட்டர் மீதியெல்லாம் அங்கே தான் இருக்குது. அதை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இந்த சட்டத்தில் என்னென்னா, இதை மாதிரி பிடிக்கக்கூடியதை அழிக்கிறதுக்கு அந்த விசாரணை அதிகாரிக்கு அது அதிகாரம் உண்டு. இப்போ 10 லிட்டர் பிடிச்சோம்னா ஒரு சாம்பிளை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை அழிச்சிடலாம், அந்த சாம்பிளை மட்டும் கெமிக்கலுக்கு அனுப்பும். கள்ளச்சாராயம் எந்த ஊரில் அதிகமாக விற்கிறாங்க சார்? ரிமோட் பிளேசஸ்லாம் அதிகமாக, ரிமோட் பிளேசஸ். ஆமாம், சிட்டிக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா ஜன நெருக்கடி இருக்குது. ரெண்டாவது வந்து அவங்க இதை விரும்ப மாட்டாங்க, அவங்க வந்து பிராண்டி விஸ்கி அப்படின்னு போயிடுவாங்க. இருந்தாலும் ஸ்லம் பகுதியில் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து விஷயம் வெளியே உடனே தெரிஞ்சிடும். அங்கே கிராமப்புறத்துலனா அவங்களுக்குள்ள ஒரு அந்த கிராமத்தில் என்ன நடக்குங்க அங்கேயே முடிஞ்சு போயிடும். இங்கே அப்படி இல்லை, நிறைய பேர் ஜனத்தொகை ஜாஸ்தி இருக்கனால நிச்சயமாக அது வந்து வெளியே வந்துடும். ஈஸியாக வெளியே தெரிஞ்சுன்னா உடனே பிடிச்சிடும். அப்போ அரசியலில் வந்து இதில் பெரும் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்கிறீங்க? அரசியலில் மட்டும் இல்லை, காவல்துறையிலையும் இருக்குது. அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இவங்க துணிஞ்சு நின்று விற்கிறாங்க, செய்கிறாங்க. சட்டத்துலேயும் வழி இருக்குது, சட்டத்தில் எளிமையாக இருக்குது, ஈஸியாக. என்னென்ன விஷயங்கள் பண்ணால் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கலாம் சார்? ஒன்று, அரசாங்கம் வந்து இந்த சட்டத்தை கடுமையாக்கணும், கடுமையாக்கி சட்டத்தை மாற்றணும். ரெண்டாவது, இந்த மதுவிலக்கு அமல் பிரிவுன்னு வச்சுருக்க அந்த காவலர்கள், அந்த அதிகாரிகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நல்லவங்களை தான் தேர்ந்தெடுத்து அங்கே போடணும். அவங்க தவறு செய்தால் அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி அரசியல்வாதிகள் இதில் சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா நிச்சயம் அவங்க பேர்லேயும் நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுக்கு பதவி இருந்தால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது இருந்தால் இந்த பதவியை விட்டு நீக்கணும் அவங்கள. அந்த மாதிரி வந்து மக்களும் வந்து இது மாதிரி குடித்து நமக்கு அதனால் பாதிப்பு வரும், நம்ம குடும்பம் நடுத்தரில் நிற்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்து இதை மாதிரி கள்ளச்சாராயமோ விஷசாராயமோ இது மாதிரி இது அருந்துறத கட்டாயம் அங்கே அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் கண் பார்வையிலேயே யாராவது கள்ளச்சாராயம் குடித்து இறந்துருக்காங்களா? நான் இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வேலை பார்க்கல, அங்கே அங்கே அந்த சம்பவம் நடந்தப்போ அங்கே போயிருக்கோம். அதாவது யாரெல்லாம் குடிச்சாங்களோ அவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் நல்லா இருப்பாங்க, அப்போ அடுத்த நாள் பார்த்தா இறந்து போயிடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க? நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தா இறந்து போயிடுவாங்க. அங்கே டாக்டரை பார்த்து கேட்போம், கேட்கல என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குன்னா, நல்ல சாராயம் தாங்க இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு முதல்ல பாதிக்கிறது கண் தான், கண் பார்வை போயிடும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து லிவர் பாதிக்கும். அது எப்படி சார், ஒரு தடவை குடித்தாலே உயிர் போயிடுமா? ஓவரால் இல்லை, இந்த விஷ சாராயம் இருக்கு இல்லையா, மீத்தைல் ஆல்கஹால் மெத்தனால், அது உள்ளே போன உடனே அது அதோட முதல் எஃபெக்டே கண். ரெண்டாவது வந்து லிவர். லிவர் வந்து எல்லா உறுப்புகளுக்கும் அதுதான் எல்லாமே என்சைம்ஸ் சப்ளை பண்ணுது. அது பாதிக்கப்பட்டால் எல்லாமே பாதிக்கப்போம். கடைசியில் வந்து ஹார்ட் பாதிச்சிடும். பார்த்தீங்கன்னா அதோட சரி முடிஞ்சு.
இப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி கலாச்சார கேஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது நீங்கள் அந்த கேஸை தொடரும் போது அரசியல்ல இருந்து டைட் பண்ணிருக்காங்களா, இல்லை உயர்ந்த அதிகாரி காவல் அதிகாரி வந்து இல்லை இல்லை நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்களா? காவல் அதிகாரிகள்லாம் கேஸ் போடுங்க, எவ்வளோ கேஸ் போட்டீங்க, எத்தனை பேர் குண்டாஸில் போட்டீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அதுக்குன்னு சொல்லி ரைடு வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ரைடு ஆர்கனைஸ் பண்ணி அந்த ரைடில் எவ்வளோ பேர் பிடிச்சிங்க அதுக்குன்னு தனியாக மீட்டிங் வைப்பாங்க. நான் சொல்லது வந்து நான் 1997, 1998, 1999 அந்த பீரியடில் இருந்தேன். அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி கிடையாது. ஆனால் இந்த சாராயச்சாவுகள் அப்பவும் நடந்தது. அப்பவும் நடந்தது. அந்த நச்சுனால் ரெண்டு யூனிட்ல இருந்தவங்க பாதிக்கப்பட்டாங்க, பெரிய அதிகாரிகளும் பாதிக்கப்பட்டாங்க. சமீப காலங்களில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்குது அது. இது வந்து நிச்சயமாக களையப்படணும். இதில் இருந்து எப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் 50 பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க, 5 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு இன்றைக்கி சொல்லுவோம். நாளைக்கு பேர் அந்த 5 பேர் இறந்து போகிறது 15 ஆகிடும், அடுத்த நாள் பார்த்தா 20 ஆகிடும், அடுத்த நாள் பார்த்தா 30 ஆகிடும். ஏன்னா இதோட அவங்களோட உடம்பு வந்து அதை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு இது பலகீனமாக முதல்ல பாதிக்கப்படுது, கண் பாதிக்கப்படுது, அடுத்தால வந்து லிவர் பாதிக்கப்படுது, லிவர் பாதிக்கப்பட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அதனால் எது பாதிக்கப்படுதுன்னு தெரியாது. அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கவங்க ஓரளவு தப்பிச்சிருவாங்க, மற்றவங்க கஷ்டம். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். அதாவது கள்ளச்சாராயம் தான் என்ன, இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எங்கே ஆரிஜினேட் ஆச்சு, இதை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் எங்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.